வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் வந்து வந்திருக்கு. ஸோ இது என்ன படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணியிருந்தார், மோகன்ஜி சத்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திரௌபதி வந்து ஒரு சில சர்ச்சைக்கு உள்ளாகி அது ஒரு ஒரு சில இதில் போனாலுமே வந்து கிரிட்டிக் வைஸ்ட்டு அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது நல்ல ரேட்டிங்ஸே வந்து பெற்றிருந்துச்சுன்னா சொல்லணும். ரிச்சர்ட் ரிஷி அதாவது ஷாலினி அவங்களோட வந்து அண்ணனோ தம்பியோ கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அவங்க ரிச்சர்ட் ரிஷி வந்து நடித்து வெளிவந்திருக்கிற அந்த படம் வந்து எப்படி வந்து வந்துச்சோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து மோகன்ஜி அவரோட டேரக்ஷன்லேயே வந்து ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து ரிச்சர்ட் ரிஷியோட வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து இணைகிறாரு. அதாவது வில்லனில் வந்து ஒரு மெயின் ஆண்டகனிஸ்ட்டாக வந்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து இருக்கார். பயங்கர ஹைப்பு கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமே இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போய் பார்க்கலாம், ட்ரைவர் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட் வாட்ச் நீஸ்ட கெட்டப்பில் பார்த்தா போலீஸ்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, சின்ன வயசு கார்ட்டூன்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு கேமரா ஆங்கிள்ஸ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்கிரீன் பர்சன்ஸ் ட்ரெய்லர்ல காமிக்கிறதுல தெரியுது. அருணோதய நீ அதுலயும் சாதி அந்த உள்ள கொண்டு வராங்க. தனியா ஒரு டயலாக் ஸ்டோர் போல கடைசியா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படம் வந்தப்போ அப்படிதான் அவர் வந்து எல்லாருமே ஜாதி வெறியும் அப்படிங்கிற ஒரு இதில் முத்திரை ஊத்துற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு வந்து இதாக டைலாக்ஸ் வச்சிருக்காரு போல என்னவோ. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு எதை பற்றி அப்படிங்கிறதே ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கிளாரிட்டி அப்படின்னா ஜேசன் சாமியல் வீடியோ தான் போகுது, அதுக்கு போகணும் இங்கேயே இருக்கலாம். ஸோ அதாவது என்ன கிளாரிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது ட்ரெய்லரே நல்லா ஸ்மூத்தாக போச்சு. ஒரு ட்ரக்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு இது அதை இது பண்ணுற அந்த போலீஸ் அப்படின்னப்போ வந்து இவர் ஒரு கட்சி இதில் இருக்கார் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து. ஸோ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ட்ரெய்லர் அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு, அந்த ஒரு இதே போயிடுச்சு. இந்த ஜாதி இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இது என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல, ஏன்னா படம் முழுசாக பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். இது ஒரு சில இந்த வேர்ட்ஸ் வந்து இது கேட்சியாக இருந்தால் ட்ரெய்லர் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த சாதி அமைப்பு மதம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் பார்த்தா தான் தெரியும் அது எந்தளவுக்கு அது என்ன சொல்கிறது அது பவர்ஃபுல்லாக இருக்கா என்னங்கிறதெல்லாம் வந்து தெரியும். ஸோ வந்து இந்த ட்ரெய்லர் சத்தியமாக எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா, கதை அம்சம் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி ஒரு ஃப்ளூக்கில் வேணால் இதோட ஸ்டோரி லைன் வேணால் கேட்ச் பண்ணல. அதாவது அவர் வந்து ட்ரக்ஸு
குடிக்கிறதுல வந்து என்ன சொல்கிற ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம ருத்தன் அவர் வந்து. ஸோ அதையோட ட்ரக்ஸ் சப்ளையராக வந்து ஜிவிஎம் இருந்திருப்பார். ஸோ இதை தட்டி கேட்டங்காட்டி வந்து அவர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேஸில் அந்த ட்ரக்ஸ் கேஸில் சம்மந்தப்பட்ட மாதிரி இழுத்து விட்ருவார். அதில் ஜாதி பேரை கொண்டு வந்து உள்ளே அப்படியே ஒரு கலங்கம் பூசி அவருக்கு வேலையை இழக்க வச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குது ரெண்டு கிளாஸ் நடக்குது அப்படிங்கிறது மேபி இது ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் என் இதுலேருந்து நான் பிடிச்ச வரைக்கும். மேபி உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சதுன்னா வந்து கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது ஃபர்ஸ்ட் படத்துக்கு எடுத்திருந்த ஒரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு ஷார்ட்டும் எப்படி எடுத்திருந்தாங்க இதில் எப்படி எடுத்திருக்காங்க சினிமாட்டோகிராஃபிஸ் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஒவ்வொரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ மோகன்ஜி நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.